Real Educational Channel viewers அனைவருக்கும் ரியு தயாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த வீடியோ தொகுப்பில் நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல சிறப்புகள் அடங்கிய ஒரு உணவு வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உணவுப் பொருள் சத்தான உணவாகவும் உடம்பில் காணக்கூடிய சில வகை நோய்களுக்கு குணம் அளிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்குன்னு சொன்னால் அது மிகை கிடையாது. இந்த உணவுப் பொருளை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இது தீர்க்கக்கூடிய நோய்கள் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் இந்த உணவுப் பொருளை கண்டிப்பாக தினந்தோறும் பயன்படுத்துவீங்க. இது எந்தெந்த நோயை தீர்க்குது அப்படின்னு பார்த்தா, இரத்த சோகையை குணப்படுத்துகிறது, வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய் சிகிச்சைக்கு உகந்தது, குமட்டல் மற்றும் தலை சுற்றலுக்கு தீர்வு தருகிறது, சீரான இரத்த ஓட்டத்திற்கு வழிவகுக்கிறது, தோலில் ஏற்படும் நோய் தொற்றினை குணப்படுத்துகிறது, கண் பார்வையை மென்மேலும் உறுதியாக்குகிறது, கல்லீரலை பாதுகாக்கிறது, கெட்ட கொழுப்பினை குறைக்கிறது, முடியை வலுவாக்குகிறது, பொடுகு தொல்லையிலிருந்து தீர்வு தருகிறது, நீரிழிவு நோய்க்கு தீர்வு கிடைக்கிறது, செரிமான மண்டலத்திற்கு மிகவும் நல்லது. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் இல்லாமல் பசிமந்தம், அஜீரணம், சீதபேதி, பைத்தியம், வயிற்றுப்போக்கு, ஜுரம், பித்தம், வாந்தி இவைகள் விலக இந்த உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். எம்மாடி, இவ்வளோ நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருள் எதுன்னு தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்கா? ஒரு சின்ன க்ளூ, அது ஒரு இலை பொருள். அதை அப்படியே யோசிச்சு வைங்க, அதுக்குள்ளே இவ்வளோ நோயை குணப்படுத்துகிற இந்த இலையில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய 100 கிராம் இலையில் பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதில் நீர் சத்து 66.3 கிராம், புரதம் 6.1 கிராம், கொழுப்பு 6.1 கிராம், கரிநீரகை 16 கிராம், தாது பொருள் 4.2 கிராம், நார் சத்து 6.4 கிராம், சுண்ணாம்பு சத்து 0.81 மில்லிகிராம், இரும்பு 3.1 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 0.06 கிராம். இது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ, விட்டமின் B2, விட்டமின் C4 ஆகிய விட்டமின் சத்துக்களும் இதில் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா அது என்ன இல்லைன்னு? கருவேப்பிலை தாங்க அந்த இலை உணவு. இது பார்ப்பதற்கு சிறிய தோற்றத்தினை கொண்டிருந்தாலும் இவற்றில் புதைந்துள்ள நன்மைகள் ஏராளங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி கருவேப்பிலை தானேன்னு தூக்கி எறிய மாட்டீங்கல்ல? இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கருவேப்பிலையை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்னியில் வந்து தாளித்து போட்டு சாப்பிடுவாங்க, இல்லை மோரில் வந்து போட்டு சாப்பிடுவாங்க, இல்லை வெறும் இலையை கூட நீங்கள் வந்து மென்று சாப்பிட்லாம். ஏன்னு சொன்னால், கருவேப்பிலையை இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கப்பட்ட அளவுலாம் கிடையாது. உங்களுடைய சுவைக்கு ஏற்ற போல் உங்களோட உணவில் நீங்கள் என்ன பண்ணலனாக்கா சேர்த்து அதை நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்களா? என்ன வியூவர்ஸ், கருவேப்பிலையை உங்கள் உணவில் சேர்த்து அதன் பயன்களை முழுமையாக அடையுங்க. மேலும் கருவேப்பிலையை சாப்பிடுங்க, நோயிலிருந்து விடுபடுங்க. கருவேப்பிலையை பற்றி கற்றுக்கிட்டிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இது போல் நிறைய உணவுப் பொருட்களை பற்றி நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.